قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசிக்கக்கூடிய மூமின்களே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக மதீனத்தினுடைய வாழ்க்கையிலே, நபிகளார் சஹாபாக்களோடு எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து நேற்று பார்த்தோம். அதன் தொடராக நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு வரலாற்று செய்தி, நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி, ஹுதைபியா உடன்படிக்கை. அது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குரிய பாடம் என்ன என்பதை தான் நாம் இன்று பார்த்திருக்கிறோம். பொதுவாகவே வரலாறுகளை பொத்த பொதுவாக சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போவதல்ல, அதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்பதை நாம் உருவாக்கிக் கொள்வது முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஹிஜ்ரி 6 ஆம் ஆண்டு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறார்கள். என்ன கனவு பார்க்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் சிலரை கூப்பிட்டு கொண்டு மக்காவுக்கு போற மாதிரி கனவு, உம்ரா செய்வதை போன்ற கனவு. உம்ரா செய்துவிட்டு சிலர்கள் முடியை இறக்குகிறார்கள், சிலர்கள் முடியை கத்தரித்துக் கொள்கிறார்கள், இப்படி கனவு. இந்த கனவை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஊர் தேட்டம் வந்துவிடுகிறது இல்லையா. இறந்து போனவங்களை கனவு பார்த்தா அப்படியே அவங்களுடைய நினைப்பாவே இருக்கும். நம்ம இருக்கிற ஊர் வேற, ஆனா நம்ம பிறந்த ஊர் வேற. அதனுடைய சிந்தனை எங்காவது அதனுடைய ஆட்கள் பார்த்து விட்டால் அந்த பழைய ஞாபகம் அங்கே போக வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் துளிவிட ஆரம்பித்தது. நவீன நாயகம் பிறந்து வளர்ந்து ஆளாகிய அந்த பூமி அல்லவா அல்லாவின் இறைவன் இருக்கக்கூடிய பூமி, அங்கே போவதை போன்று கனவு பார்த்தவுடன் சகாபாக்கங்க சொல்றாங்க, இந்த மாதிரி மக்காவுக்கு போற மாதிரி கனவு, உம்ராலாம் செய்யற மாதிரி கனவு, உம்ராக்கு போலான்னு நினைக்கிறேன், அல்லாவின் ஆலயத்தை நாம் எல்லாம் சேர்ந்து தவாப் செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்ன உடனே சகாபாக்கங்களா வந்துச்சு மகிழ்ச்சி. மாஷா அல்லா, எத்தனை வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, ஊர்ல இருந்து வந்து மக்காவிலேருந்து வந்து 6 வருஷம் கழிஞ்சு போச்சு, திரும்பி போலாமே, நவீன நாயகமே இங்கே அழைப்பு கொடுத்தாச்சு. கூடியது கூட்டம் வரலாறு சுமா 1500 சகாபாக்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு கிளம்பி விட்டார்கள். கனவு பார்த்தார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கனவு என்பது நபிமார்கள் பார்த்தால் அது வகிதான், நாம் பார்த்தால் அது 46 பகுதியில் ஒரு பகுதி அவ்வளவுதான். நம்ம கனவு பார்த்தோம்னா இறை செய்தியின் 46 பகுதியில் ஒன்று அது. ஆனால் நபிமார்கள் பார்த்தால் அந்த கனவுதான் அவர்களுக்கு வகி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு தான் பார்த்தாங்க, கனவு பார்த்துதான் பிள்ளையா இருக்காங்க, அதுக்கு போனாங்க, முயற்சித்தாங்க இல்லையா. கனவு பார்த்தீங்க உண்மைப்படுத்தணும், அது கனவுதான் வகி, அல்லாஹ் பேசுறான். இப்ப அல்லாஹ்வின் தூதருக்கு கனவு காட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பியாச்சு, சஹாபாக்கள் எல்லாம் கூடியாச்சு, கூடி அப்படியே வராங்க. இன்னைக்கும் மதீனாவுக்கு போனீங்கன்னா நீங்க பாக்கலாம், மாஷா அல்லாஹ் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கோ தெரியல. நம்ம உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போனா இங்கே இஹ்ராம் கட்டி போவோம். நம்முடைய எல்லை எது என்றால் எலம்லம் என்று சொல்வார்கள், எலம்லம் என்ற பகுதியை தாண்டும் பொழுது, அதாவது ஏசியா கண்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதுதான் இஹ்ராமுடைய மீகாத். மீகாத் என்றால் எல்லை. அந்த எல்லையை கடக்கிற பொழுது ஒரு முஹ்ரிம், அதாவது ஒரு ஒரு உம்மா உம்ரா செய்பவரோ அல்லது ஹஜ் செய்பவரோ இஹ்ராம் கட்டியிருக்க வேண்டும். அந்த இடம் எங்க வருது, பிளையிங்ல இருக்கும், பறந்துட்டு இருக்கும், எனவே நமக்கு தெரியாது. அதனால தான் இங்கே இஹ்ராம் கட்ட சொல்றாங்க. நீயத் அந்த இடத்துல போகிற பொழுது வைக்க வேண்டும். அந்த இடத்தை தாண்டிட்டாலே அப்படின்னா வச்சு அந்த ஏகாம் செல்லாது, ஏற்றுக்க முடியாது. எனவேதான் பேணுதலுக்காக என்ன செய்வார்கள் என்றால் இங்கே ஏகாம் கட்டிட்டு இங்கே நீ சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் உஷார்படுத்தி அந்த எல்லை வருகிற பொழுது இங்கே வந்து சவுதி அரேபியா போனா சொல்லுவான், இந்த மாதிரி வீக்காத் வருது, நீ வந்து உம்ரா போகக்கூடிய பயணிகள், இந்த புனித பயணிகள் நீர் செய்யாத நீர் செய்யும் சொல்லுவான். இப்ப அந்த இடத்துக்கு முன்னால் ஒரு 10 நிமிடம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நீர் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கிருந்து போனா இங்கே ஏகாம், மதீனால இருந்து மக்காவுக்கு உம்ராவுக்கு வந்தா துல்ஹுலைஃபா என்று ஒரு இடம் இருக்கு, மதீனாவுக்கு அவுட்ல வந்து அந்த இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் ஏகாம் பண்ணான். அங்கிருந்து தான் ஏகாம் பண்ணி போனான். உம்ராக்கு போனாங்கல்ல, உம்ராக்கு போனோம்ல, ஏகாம் பண்ணணும்ல. நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கலாம். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனீங்கன்னா இந்த ஹஜ்ஜி காலத்துல முதல்ல ஹஜ்ஜிக்கு போயிட்டா
ஹஜ்ஜில் முதல்ல மக்கால போய் ஒரு பத்து நாள் இருந்து மறுபடியும் மதினாவுக்கு போயிடுவாங்க. மதினாவுக்கு ஒரு எட்டு நாள் முடிச்சு மறுபடியும் ஹஜ்ஜிக்கு வருவாங்க. அப்ப ஹஜ்ஜிக்கு வரும்பொழுது அந்த உருவாக மனைவாளை யாராக கட்டி கொடுவாங்க. அதுக்கு எந்த எத்தனை பேருக்கு பாக்கியம் கிடைச்சுன்னு தெரியாது. ஆதியாக கிடைச்சு மாசா சந்தோஷமான விஷயம். இப்ப ரசூலுல்லா எஹ்ராம் கட்டி இடம் அது அங்க எஹ்ராம் கட்டியாச்சு. கட்டிட்டு சஹாபாக்கள்லாம் கூட்டிட்டு தல்பியா சொல்லிட்டு எங்க போறாங்க, மக்காவுக்கு போறாங்க, உம்ரா செய்யறாங்க. இன்னும் ஹஜ்ஜி செய்யற ரசூலுல்லா நம்ம அடுத்து சொல்லுவோம். உம்ராவுக்காண்டி போறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதலோடு என்னது போனவங்க திரும்பி வராங்களாம், சண்டைக்கு வராங்க, அவங்களை விடக்கூடாது உள்ளாரு. அவங்க எந்த காரணத்தை சொன்னா விடக்கூடாது. ரசூலுல்லா சொல்லும் போகும்போதே எல்லாத்துக்கும் பொது அறிவு செய்தாங்க. நம்ம யாரும் சண்டை போட போகல, அவங்கள்ட்ட வம்புளுக்கு போகல, அவங்கள்ட்ட உண்டு இல்லைன்னு பாப்புறம் போகல. யாருமே நீங்க ஆயுதங்கள் கொண்டு வராதிங்க, சும்மா தற்காப்புக்காக ஏதாவது சின்ன ஆயுதம் வச்சுக்கலாம். நீங்க நம்ம போறது நோக்கம் வந்து இபாதத் உம்ரா கணிப்போம் அப்படின்னு சொல்லிதான் கூட்டு போறாங்க. ஆனா அவங்க எப்படியோ கைப்பற்றுவாங்களோ நம்ம போயிருமோ மறுபடியும் பயம் வந்து போச்சு. பயம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹாலின் வழி அப்படின்ற ஒருத்தர் பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க. எப்படி சஹாபி ஆனாங்க நாளைக்கு சொல்லுவாங்க. இவருடைய தலைமையில ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு நிப்பாட்டி வச்சுட்டாங்க தன்னீம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்துல. தன்னீம்னா என்ன அப்படின்னா உம்ரா ஹஜ்ஜி அவங்களுக்கு தெரியும். மக்கால போய் உம்ரா முடிச்சு மறுபடியும் உம்ரா செய்யணும்னா வருவாங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல தன்னீம் அங்கேதான் மஸ்ஜித் ஆயிஷா இருக்கு. ஆயிஷா பள்ளிவாசல்வா அந்த இடத்துக்கு தன்னீம். இப்ப அந்த எல்லைக்கு அப்படிதான் பிரதான வழி மதினாவில இருந்து மக்காவுக்குள்ள வரும்போது அதான் பிரதான வழி. அங்க இந்த ஹாலிஜின் வழிநிலை இருந்தாலும் அவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களை கருத்து நிப்பாட்டுறதுக்காண்டி ஒரு பெரிய பழையோடிக்கிறார். வேறு ஒரு ரூட் எடுக்கிறாங்க. அந்த ரூட் வழியா அப்படி நினைச்சாங்கன்னா மக்காவுக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க. கரெக்டா தனியத்துல முர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்தபொழுது ரசூல் சல்லாஸுடைய ஒட்டகம் கஸ்வா அந்த ஒட்டகத்துக்கு பேரு. இன்னைக்கு நிறைய பேர் வாகனத்துல கஸ்வான்னு போட்டுப்பாங்க. என்ன கஸ்வானா என்ன ரசூல்லாவுடைய வாகனத்துக்கு பேர் அது. அந்த பரக்கத்துக்காக நிறைய பேர் போட்டுப்பாங்க. அந்த இடத்துல வந்தவொடனே ரசூல்லாவுடைய ஒட்டகம் உட்கார்ந்துருச்சு எந்திரிக்காது. வந்தவங்க சகாபாங்க எல்லாம் எந்திரி எங்க அதை வந்து மிரட்டுறாங்க உருட்டுறாங்க. அது எந்திரிக்க மாட்டேங்குது சொல்லலாடி செஞ்சாங்க. மிரட்டாதீங்க, அதை பயப்படுத்தாதீங்க. ஏன் ஒட்டகம் அப்படின்ட்டு ஆள் கிடையாது. நீங்க சொல்லித்தான் செய்யணும்னு கிடையாது. நான் நினைக்கிறேன் யானைப்படையை எந்த அல்லா தடுத்து நிப்பாட்டினாலும் அதே அல்லா தான் எங்களுடைய ஒட்டகத்தை இங்க தடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒரு அதாவது நாசூக்கா ஒரு செய்தி சொன்னாங்க. மறைமுகமான ஒரு செய்தி. இப்ப நம்ம உம்ராக்கு வந்திருக்கோம் ஆனா அந்த உம்ரா காரியம் நடக்காது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சாங்க, புரியாதவங்க புரியல. சில சமயத்துல இலைமறை காயா பேசுவோம். அந்த பேச்சு வந்து யாருக்கு புரியுமோ புரியும், சில பேருக்கு புரியாது இல்லையா. ரசூலுல்லா சொன்னாங்க இந்த மக்காவினுடைய குறைஷிகள் இந்த மக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இரகத்திலே வந்து அல்லாஹ் எதை மேன்மையாக்கியிருக்கிறானோ அதற்கு கண்ணியம் செய்யும் விதமாக ஏதாவது திட்டங்களை வைத்துக் கொண்டு என்னிடத்திலே வந்தால் நான் அவர்களுக்கு சம்மதித்து சில கையெழுத்துகள் கூட போடலாம் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அல்லாஹ்வை சதீஷன் வந்து சொன்னாங்க. எதிரி நாங்க இப்ப ஒட்டகை பிரிச்சு பொதிச்சு நேரம் போனாங்க. கரெக்டா உதவியா அந்த இடம் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு விட்டோம். எல்லாம் நின்றாங்க. அங்க தடுக்கப்பட்டாச்சு. இனிமே இங்க உள்ள வரக்கூடாது. மக்காவினுடைய குஃபார்கள் தெரிஞ்சு இங்க வந்து நிப்பாட்டாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க நாங்க வந்து சண்டை குடிக்கிட்டு வரல, உம்ராவுக்கு வந்துடும் இல்ல வரக்கூடாது, உம்ராவுக்கு வந்துடும் வரக்கூடாது, தடுத்து நிப்பாட்டப்படுகிறார்கள், சொந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே முடிவுலாம் வந்திருக்கோம், சண்டை போடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட போய் விவாதமோ அல்லது அதிகப்படியான கைகளுக்கோ வந்துவிடக்கூடாது உறுதியாக வந்திருக்காங்க. இருந்தாலும் கூட இவங்க தடுத்து நிப்பாட்டப்பட்ட பொழுது அடிக்கடிக்கான தூதுவர்கள் மக்கள் இருந்து இப்போ ரசூலுல்லாஹ் சந்திக்க வரலாம். நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, போகணும், திரும்பி போகணும். திரும்பி திரும்பி வர்றாங்க. ஆனா ஒரு சமரச உடன்பாடு ஏற்படுது. இவங்க போகணும்னு ஒரு உந்துதல் வந்திருக்காங்க, அவங்க போக கூடாதுன்றாங்க தடுக்கிறாங்க. கடைசியில அதற்கு ரசூல் சந்தாசம் முடிவு செஞ்சாங்க. நம்ம ஒரு ஆளை உள்ள அனுப்புவோம், நாங்க எதுக்கு வந்திருக்கோன்றதை சொல்லுவோம், யார அனுப்பலாம். அப்ப அதில் ரசூல் சல்லாஸ் நினைச்சாங்க உமர் அனுப்பலாம்னு நினைச்சாங்க. உமர் வீரர் ஒரு புறம், இன்னொரு புறம் எதையுமே சாதுரியமாக கையாளுவார்கள் என்று நினைத்தார்கள். உமர் சொன்னாங்க உங்களை தான் நான் அனுப்ப போறேன்னு சொல்லி. உமர் சொன்னாங்க என்னை அனுப்பாது நாயுமே, என்னை விட ரொம்ப சாதுவான ஆளு உஸ்மான் இருக்கிறார், உஸ்மான் அனுப்பு. உஸ்மானை தேர்வு செய்வதற்கு காரணம், முக்கிய காரணம், எனக்கு ஒரு பெரிய குடும்பம் கோத்திரம்லாம் அங்க கிடையாது. உஸ்மானுக்கு நிறைய சொந்தங்கள் வட்டங்கள் இருக்கிறது. அவருக்கு எந்த பாதிப்பு வராது. நீங்க அவருக்கு அனுப்பினா அவர் சாஃப்டானாலும் போய் சாதுரியமாக காரியத்தை சாதித்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு உள்ள அனுப்புறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு போனாங்க.
போய் பேசினாங்க. அவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வெறுப்போடு அல்லது ரொம்ப ஒரு கடினத்தன்மையோ நடந்துகள, ஏன்னா சொந்தக்காரனாக இருக்காங்கல்ல. இப்ப சொன்னாங்க, நீங்க என்னதான் உம்ராக்கு வந்து நீங்க சொன்னாலும் கூட இப்ப அனுப்ப முடியாது, உங்களை அனுப்பிக்க முடியாது உள்ளார். நீங்க வந்து நீங்க உள்ளார், உங்களுக்கு வேணா அனுமதி கொடுக்கணும், நீங்க வேணா உம்ரா செஞ்சு போங்க. நீங்க உள்ள வந்தீங்க, நீங்க எப்படி உம்ரா செஞ்சீங்க, அவங்களுக்கு எல்லாம் அனுமதி தர முடியாது என்று சொன்ன உடனே, சரி இல்லவே நமக்காவது கிடைச்சது நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருவோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இல்ல, அல்லாஹ்வின் தூதர் தான் நீ அனுப்பினாங்க, அவங்க செய்யாம நான் செய்ய மாட்டேன். இதுதான் இத்திபா, பின்பற்றுதல் என்றால் இதுதான். அங்கே தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் கீழே வரை. எடையில எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும் சரிதான், உத்தரவு வந்துச்சுன்னா அதுதான் கேட்டாங்க. நபிகளிடத்திலிருந்து வந்து வரக்கூடிய உத்தரவு அது, என் விருப்பப்படி நான் செய்வேன். இது சரிதான், நல்லது தானே, உம்ராசி தப்பா? வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம ஊரு எல்லாரும் சொல்றாங்க. அங்கே உஸ்மான் ரலியல்லாஹுக்கு என்ன கட்டளை, நீங்க போய் சமரசம் பேசி வரணும். பேசினாங்க, அவங்க உடன்பாடலை இதுக்கு இடையில அந்த செய்தி அப்படியே துருவி போயிடுச்சு. வந்த உஸ்மான கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி, வந்த உஸ்மான் ரலியல்லாஹுவை மக்காவின் காதலிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு விட்டார்கள். அப்ப அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள். சஹாபாக்கள் இடத்துல நம்ம சமாதான தூதராக அனுப்பி வச்சோம், அவரை கொண்டாந்து செய்தி வந்திருக்கு, இனிமே நம்ம பொறுமையா இருக்க முடியாது. நம்ம இப்ப நம்ம அல்லாவிடத்துல பைய செய்தாவும் உடன்படிக்கை செய்தாவும், இந்த உஸ்மானின் கொலைக்கு பதிலுக்கு பதில் வாங்கக்கூடிய உடன்படிக்கையை செய்யுங்கள் என்று செய்தார்கள். அதுதான் வரலாற்றிலே பைஅத் ரிதுவான் என்று சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆனிலே. இதை சூரத்துல் ஃபத்ஹ் என்ற சூராவிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஹை அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நிலைமை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் சமரசம் எக்கல, கடைசி ஒருத்தர் வந்தார், அவருக்கு பேர் சுஹை. பின்னாடி காலத்து சஹாபி ஏற்கனவரும் ரசூல்லா வந்த உடனே சொன்னாங்க, சுகை வந்திருக்காரு காரி லேசாயிரும் அப்படின்னா, ஒரு பேர் சுகை, சகில் அப்படின்னா லேசானது அர்த்தம். சுகை என்றால் எதையுமே எளிமையாக லேசாக்கி கூடிய, லேசாக்கி காட்டக்கூடியவர் என்று பொருள். இந்த பேருக்குரிய அர்த்தத்தை வச்சு சொன்னாங்க, இந்த காரி லேசாயிரும் சொன்னாங்க. பேர் இருக்காங்க, பேருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய தொடர்பு இருக்கு. கண்ட கையில் பேர் வைக்கக்கூடாது. நம்மால் என்ன நினைக்கிறாங்க, உள்ள பிறக்கத்துக்கு முன்னாடியே தேட ஆரம்பிச்சிருக்கு. என்ன சேர்த்துங்க கேட்கும் போது இப்படிதான், எப்படி புது பேரா இருக்கிறோம், ஊர்ல யாருமே வச்சிருக்காது, ஏற ஆரம்பிக்கிறோம், எத்தனை கண்டிஷன் பாருங்க. சொல்றதுக்கு ஷார்ட் ஆகணும், ஷார்ட் ஆகணுமா, புதுசா இருக்கணுமா, ஏறதான் ஆரம்பிக்கணுமா, எப்படிங்க சொல்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைக்க சொன்னார்கள். என்ன பெயர் வைக்க சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நபிமார்கள் பெயர் வைங்க, நல்லோர்களின் பெயர் வைங்கள் சொன்னார்கள். காரணம், அதனுடைய தாக்கம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படும். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, எல்லாருக்கும் சொல்லணும் ஒரு பேர் வச்சோம், நபிமா நபிமார்களுடைய பெயரில் ஒரு பேர், எல்லாரும் என்ன பழைய பேரா வச்சிருக்கீங்க, ரொம்ப பழைய பேரா இது, பழைய பேரா இருந்தாலும் நபியுடைய பேராச்சே, நபியின் பேர் அந்த பார்வை என்பது இல்லை. பழசு புதுசுன்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் மாறி போச்சு. பேருக்கு ரொம்ப பரக்கத்து இருக்குங்க. ஜூசல்லாசனும் பசிக்கிறது, சகாபாக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒரு ஒட்டகத்துல பாலை கறந்து கொடுக்கணும், யாராவது பால் கறனாங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் எந்திரிச்சார், நான் பால் கறத்தவான்னு கேட்கறேன், உன் பேர் என்ன கேட்கறேன், முர்ரா அப்படின்னாங்க. முர்ரான்னா கசப்புன்னு அர்த்தம், நீ கரெக்டா கீழே உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து ஒருத்தர் எந்திரிச்சாரு, நான் கறந்துட்டுமா கேட்டாரு, உன் பேர் என்ன கேட்டாங்க, ஹருப்பு, ஹருப்புன்னா வந்து வெறுப்புன்னு அர்த்தம், உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து ஒருத்தர் எந்திரிச்சாரு, நான் கறந்தரவா, உன் பேர் என்ன, யதீஷ், அப்படின்னா நல்ல சீரியவியா வாழக்கூடிய அர்த்தம், கறந்தாப்பாடி அப்படின்னாங்க. என்ன அர்த்தம், பேருக்கு தாக்கம் ஏற்படும், நல்ல பேர் வைக்கும் பிள்ளைகள், அர்த்தமுள்ள பேர் வைக்கும். நிறைய பேர் அர்த்தமே பார்க்கறது இல்ல, அர்த்தங்களை பார்க்காம எனக்கு நான் பேர் வச்சிருக்கு, பச்சு முடிச்சு வந்து சர்டிபிகேட்லாம் பேர்லாம் போட்டாகும், அதுக்கு இந்த பேர் அர்த்தம் சரிதான் இது, அதுக்கு பின்ன வந்து கேட்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பேருக்கு அர்த்தம் இருக்கிறது அதனுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியும். எனவே சொல்லா சொன்னாங்க, சுகை வந்தாரு காரி லேசாக வந்தாங்க, லேசாக்கி தரக்கூடியவர் என்ற பொருள் இருக்கக்கூடிய அந்த பெயருக்கு சொந்தக்கார் லேசாக்கியே தந்தார். அவர் வந்தால் உடன்படிக்கை போட்டார், அதுதான் உதைவியா உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை, முக்கியமான அம்சங்கள் என்ன உடன்படிக்கையிலே என்றால், முதல்ல சொன்னாங்க, நீங்க இந்த வருஷம் உள்ள வரக்கூடாது, மக்கா உள்ள வரக்கூடாது, திரும்பி போங்க, அடுத்த வருஷம் வாங்க, வந்தாலும் மூணு நாள் தான் தங்கணும் உள்ள. இந்த வருஷம் வந்துட்டீங்கல்ல, இப்படி பேரணும் திரும்பி, அடுத்த வருஷம் வாங்க, மூணு நாள் தங்கலாம். அடுத்து உடன்படிக்கை, பத்து வருஷம் நமக்கு இடையில இன்னை சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. அடுத்த உடன்படிக்கை, பத்து ஆண்டுகள் நமக்கு இடையிலே சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. நிறைய போர்கள் நடந்து போச்சு, அங்கிட்டும் சேதாரம், அதாவது குஃபார்களுடைய மக்கா காரணங்கள நிறைய சேதாரம்,
மதினாவிலே சில சகாபாக்கள் அங்கேயும் ஷஹீதுகள் ஏற்பட்டு போனார்கள். 10 வருஷம் சண்டை ஏற்கூடாது. இரண்டாவது நம்பிக்கை. மூணாவது, எந்த குழுல யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம், சேர்ந்துக்கலாம், உங்க குழுவும் சேர்ந்துக்கலாம், எங்க குழுவும் சேர்ந்துக்கலாம். ஆனா ஒரு குழுல சேர்ந்தனா அங்கதான் அவங்க நியாயமா இருக்கணும். அங்க இருந்து இங்க வேவை பார்க்கறது, இங்க இருந்து அங்க வேவை பார்க்கறது, இங்கே இருந்து ஒரு ஆள் அங்க கொண்டு அடிக்கிறது, அங்கே ஒரு ஆள் அங்க கொண்டு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. மூணாவது. நாலாவது சொன்னாங்க, யாரும் யாருடனும் போரிடக்கூடாது, வறந்து மீறிவிடக்கூடாது என்று ஒரு விஷயம் சொன்னாங்க. இதுதான் உடன்படிக்கையோட முக்கிய அம்சம். நிறைய போட்டாங்க முக்கியமான அம்சம். இந்த உடன்படிக்கை எழுது போல ஒரு முக்கியமான சில வரலாற்று குறிப்புகள் இருக்கு. ரசூல் சல்லாஹ் பொதுவாக எந்த காரியத்தை செய்ய சொன்னாலும் என்ன செஞ்சு செய்ய சொல்லுவாங்க சொல்லுங்க, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லிதான் கரையை தொடங்கணும், பிஸ்மில்லா சொல்லிதான் கையெழுத்து போடணும், அப்பதான் பறக்க தோறும். ரசூல்லா சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்லாம செய்யப்படுகிற வேலையிலே பறக்கத்து இருக்காது. அது உணவாகட்டும், உங்கள் வேலையாகட்டும், இன்னமே எந்த விஷயம் ஆகட்டும், பிஸ்மில்லா சொல்லித்தான் தொடங்க வேண்டும். ரசூல்லா அந்த உடன்படிக்கையின் மேலே எழுத சொல்கிறார்கள், அதன் செய்த அழுகையில் அழுகிறார்கள், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இந்த வந்தவர் கேட்டாரு, பிஸ்மில்லா செல்லாம், ரஹ்மான்னா யாருன்னு கேட்டாரு. ரஹ்மான் யார் ரஹ்மான் அப்படின்னா இருக்கக்கூடாது, அவருக்கு தெரியும் தான், ஆனா ஏத்துக்கல. பிஸ்மில்லா வந்து எழுதுங்க வேணா, அதனா ஏத்துக்கிறோம் அப்படின்னா உடனே ரசூல்லா அதை வெற்றிங்க பாண்ண, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நமக்கு தெரியும், அந்த பேருக்கு தெரியாது விஷயம் விடுங்கண்டா. அடுத்து கடிதம் எழுதும்போது பொதுவாக ஃப்ரண்ட் போடுவோம், டூ போடுவோம் இல்லையா, யார் எழுதுறா யாருக்கு எழுதுறா, இது பழக்கம் இருக்குது எல்லா ஊர்லயும் பழக்கம் இருக்கு. அரபியில மின் போடுவாங்க, மின் தான் ஃப்ரண்ட், இலானா டூ, மின் முஹம்மது ரசூல் இல்லா, இலா குஃபார் மக்கா. முஹம்மது ரசூல்லா எழுதுகிறார்கள் யாருக்கு, மக்காவினுடைய தலைவர்களுக்கு. எழுத உன்ன கேட்டான், என்ன இது முகமது ரசூல்லா, நீங்க முகமதுல நாங்க ஏத்துக்கிறோம், ரசூல்லாவா இல்லையானதுதான் பிரச்சனையே, இத்தனை வருஷம் நமக்கு உங்களுக்கும் அதை வேற போறீங்க, போடக்கூடாது அழிஞ்சேன்றாங்க. அதற்கு அழிவு இல்லாத அழிவு இல்லாத சொன்னாங்க, அதுல சொல்ல அழிச்சிருங்க பாட்டா அழிச்சிருங்க, அழிவு இல்லாத சொன்னாங்க, யார் சொல்ல உங்க பேரை நான் எப்படி கைவிக்க முடியும், எழுதியாச்சு அழிக்க முடியாதுன்றாங்க. அழிக்க சொன்னாங்க, இவன் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், நான் ரசூல்லா தான், இவன் பொய் சொல்லிட்டான், எனக்கு தெரியும் என்ன படைச்சவன் சொல்றவங்க விஷயத்திலாம் காதலுக்கு போட்டுட்டோம்னா தேவையில்லாத மன அழுத்தம், தேவையில்லாத மன உளைச்சல் தான் ஆளாகும். இவன் ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்க நமக்கு என்ன அழிஞ்சான், அழிவு மறுக்கிறாங்க. இந்தியாவுக்கு உங்க மக்கள் பைத்துல் முகத்தஸுக்கும் போகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வாய்ப்பு அளித்தால் கண்டிப்பாக போவோம், அதற்குரிய வழியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். அன்புக்குரிய சோதர் போயிட்டாங்க, ஜித்தா ஏற்பட இருந்தாச்சு, நீங்க எல்லாம் வரக்கூடாது வருஷம் போங்க போங்க அப்படின்னா எப்படி இருக்கும், எவ்வளவு கை செய்யும். இந்த கொரோனால ஃபர்ஸ்ட் கொரோனா லாக்டவுன் போட்டாங்க, நிறைய ஹாஜிகள் ஏர்போர்ட்ல ஏறி உட்கார்ந்தாங்க, பிளேட்ல ஏறி உட்கார்ந்த பிளேட்ல இறங்க புரிஞ்சு போச்சு, அங்க அனுமதி இல்லை. ஒரு சில ஹாஜிகள் ஜித்தா போய் இறங்கியாச்சு, இறங்கின பிளேட் அப்படி திரும்பியாது என்ன பண்றதுனே, ஒரு வாக்கு கொடுத்தாச்சுன்னா அந்த வாக்குக்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய பண்பு பெருமானாருக்கு உண்டு, அதெல்லாம் கட்டுப் கொடுத்தாங்க அந்த உம்மத்துக்கு. அதுல இன்னைக்கு நிறைய குழப்பி வந்து போச்சு, ஒண்ணு சொன்னா ஒண்ணு செய்யறது வேற மாதிரி இல்லையா. ரசூல்லா யாருக்க போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட காப்பிகளா இருந்தாலும் போட்டாச்சு வாக்குறுதி ஒப்பந்தம் இப்படிதான் நடத்தாங்க, ஒன்னும் புரியல. நேரம் கூட போயிட்டாங்க, அங்க இங்க நடமாடுறாங்க, கூட இருக்காங்க, அதற்கு ஒன்னும் சலமாக அதிகம் பார்க்கிறாங்களா. ரசூல்லாவுடைய துணைவியாரு நாயகத்தின் இந்த நிலையை பார்த்துட்டு சொன்னாரு, என்னையா நாயகமே, நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கிறீங்க, உங்க முகத்துல ஒரு விதமான பதக்கம் இருக்கு, என்ன விஷயத்தை சொல்றாங்க,
இந்த மாதிரி உடன்படிக்கை ஆயிடுச்சு, போக சொன்னா யாரும் போக முன் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. உமரடி இல்லாமல் கேட்கிறாங்க, சொல்லாட்டம் யார் சொல்லலாம், நம்ம சத்தியத்தில் இருக்கமான்னு கேட்டாங்க. ஆமா சத்தியத்துல தான் இருக்கோம். அவங்க எல்லாம் அசத்தியத்தில் இருக்காங்களா, அசத்தியத்துல இருக்காங்க. சரி, நம்ம போர் செஞ்சு ஒரு வீர மரணம் அடைந்த நமக்கு ஷஹீத் தானே, ஆமா ஷஹீத். ஜன்னத் உண்டு இல்ல சொல்றோம், உண்டு. அவங்களுக்கு நரகம் தான். சரி, அப்படி இருக்கு, நம்ம ஏன் பின் வாங்கணும், அவங்களுக்கு பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல. ரசூலுல்லா சொன்னாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்க முடியும், அல்லாஹ்வினுடைய உத்தரவுக்கு மீறி என்ன நடக்க முடியாது. அப்படியே பிரதிபலிச்சாங்க, நீங்களும் நானும் சராசரி மனுஷன், அவங்க அல்லாஹ்வை தூதர். வரலாற்றுல வந்து செய்தா உமர் அலி அல்லாஹ், இதற்கு பின்னால் நடந்த நிகழ்ச்சியை நினைத்து ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகு வருத்தப்பட்டார்கள், ரசூல் தட்டி பேசிட கூடாதுமோ, வாழ்க்கை முழுக்க சதகா செஞ்சுட்டே இருந்தான். நான் அன்னைக்கு ரசூல் நாட்டு நடந்தது அதப்பு குறவு, ஒழுக்கப்படவர், அப்படி செஞ்சிருக்க கூடாது. நோன் போப்பாங்க, சதகா கொடுப்பாங்க, தொழுவாங்க, நஃபிலான காரியங்கள் செய்வாங்க, அடிமைகளை உரிமைவார்கள், கேளுங்க, யார்கிட்டயும் பேசாதீங்க, வெளியே போங்க, கூண்டுல இருந்து நேரம் போங்க, முடி இறக்குங்க, முடி இறங்கினவங்க ஏறாம கலைஞ்சிட வேண்டியதான், கலைஞ்சிருங்க, பேசாம பேசாம உள்ள வந்துருங்க. உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு அதை அப்படியே செய்வாங்க, அவங்களுக்கு செஞ்சு அடுத்தது சகாபாக்கள் வரிசையா செய்வாங்க, பிரச்சனை முடிஞ்ச போய் போகணும், பேசாம வெளியே போகணும், முடி இறக்கணும், ஏறாம கலையணும், ஏறாம கலையா முதல்ல முடி இறங்கணும், முடி இறக்காம ஏறாம கலைய கூடாது, முடி இறக்குங்க, ஏறாம கலைங்க, அவங்களுக்கு செய்வாங்க. அதே மாதிரி சுற்றுலாசனம் போனாங்க, முடி இறக்குனாங்க, எகராம கலைஞ்சாங்க, அவுக்கமே அப்படி செஞ்சாங்க, அடுத்தடுத்து சகாபாக்க செய்தார்கள். அங்கே ஏற்பட்டிருந்த பெரிய குழப்பம் அங்கே நிம்மதி பெற்றது, எல்லாரும் நிம்மதியாக மதினாவுக்கு போயிருக்காங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஹுதைபியா. இந்த ரசூலுல்லாஹி நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அதற்கு உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா ஆலோசனை அவர்களுக்கு பெரிய பங்காக இருந்தது. உமனை எல்லாம் சொல்லலாமா, அதெல்லாம் கேட்க முடியுமா, நானே அல்லாஹ் தூதராச்சு, நாங்கள் நீங்க சொல்றதான் கேட்கறது என்ன இருக்குது அப்படின்னா, ரசூல்லா சொல்லல, பெண்கள் கொடுக்கக்கூடிய வசதாக ஏற்றுக்கணும், வீட்டுல ஏதாவது முக்கியமான விஷயம் உனக்கு தெரியுமா, நீ பொம்பளை உனக்கு தெரியும் அப்படின்னு தட்டி விடக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா யோசிக்கணும், அதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும். வேடிக்கையா ஒரு சம்பவம் சொல்றது உண்டு, ஒரு பெரிய குத்து சண்டை வீரர் இருந்தார், பெரிய குத்து சண்டை வேணும், அவர் வந்து நிறைய மாணவர்களுக்கு குத்து சண்டை பயிற்சி சொல்லிக் கொடுப்பார், சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தாரு. ஒரு மாணவர் மட்டும் நல்ல நுட்பமாக கத்துக்கிட்டான், அவன் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே பார்க்கும் பொழுது இவன் இளமையில இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். எனவே அந்த ஆர்வத்துல எல்லாத்தையும், எல்லா கலைகளையும், வித்தைகள் ஃபுல்லா சொல்லி கொடுத்தான், ஒண்ணு கூட மிச்சம் வைக்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஆசிரியர் வந்து படிச்சுட்டு மாணவன் நினைச்சானா, எல்லாத்தையும் படிச்சாச்சு. பொதுவில் வந்து ஒரு அறிவு பின்னாடி இருக்கு, ஏன்னா இந்த ஊர்ல யாராவது மோத ரெடியா இருக்காங்களா, முடிஞ்சமா பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தரும் பின்வாங்கினா இல்லை. ஏன்னா அந்த மாசத்துல படிச்சிருந்தான், அந்த மாசத்துல ரொம்ப நுட்பமான ஆள், பேசிட்டே போனவன் இப்படி சொன்னான், என் கூட மோதிரத்துக்கு என் மாஸ்டர் கூட வரலாம், என் மாஸ்டர் கூட வரலாம், இதான் விஷயமா, இதுதான் பெரிய விஷயம், ஒன்னும் பயப்படாதீங்க, சமயம் கட்டு போச்சு, இந்த பருப்பு கடையான மத்து, அந்த மத்து எடுத்து கையில குடிச்சு போங்க, என்னமா விவரம் இல்லாத பிள்ளையா, நீ குத்து சண்டைக்கு போனா மத்த குடுக்கிறிய, ஓமா நீ நீ போயிட்டு வா, நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தைரியமா பாடம் சொல்லி அனுப்பிச்சு, இவன் மத்த தூய் காலில் கடா மாதிரி வச்சு போனது அப்படின்னு சொல்ல, அவன் அங்கேயிருந்து பாக்கிறான், பார்க்கும் பொழுது அரட்டான், எல்லா சண்டையும் குத்து சண்டையில கட்டு கொடுத்தாரு, மத்து சண்டையை கத்துக் கொடுக்கலையா நமக்கு,
அப்படியே காதல உணர்ந்து, குருவே நீங்க தான் வாழ்க்கை முழுக்க எனக்கு குரு, நான் எப்பவுமே சிஷியன் தான் அப்படின்னு ஒரு போது அறிவிப்பு செய்யறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெண்கள் தரக்கூடிய மசோதாவிலும் பல நியாயங்கள் இருக்கு, அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹிக்கு பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம், குறிப்பாக வீட்டிலே மனைவிமார்களுக்கு நாம் எந்த விதமான பார்வையை வைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதற்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அதற்கு ரசூலுல்லாஹி கொடுத்த மசோதா தான் அங்கே ஏற்பட்ட பெரிய குழப்பத்தை தீர்த்தது. சஹாபாக்கள் எல்லாரும் போயிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி முடிந்து கையெழுத்தான பின்னாடிதான் ஒரு வசனம் இறங்குச்சு, அதுதான் ஃபத்ஹு சூராவினுடைய முதல் சில வசனங்கள். இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே உங்களுக்கு நாம் வெற்றியை தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். என்ன ஆகுது, எல்லாரும் திரும்பி போறாங்க, வந்துட்டு அல்லாஹ் சொல்றா வெற்றிங்கிறான். இதுதான் வெற்றி, நீங்க தோல்வியே நினைக்கிறீங்க, தோல்வி இது வெற்றி, இது வந்து தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் சொன்னான். இந்த வெற்றி எப்படி கொடுத்தான், அல்லாஹ் எல்லாரும் வந்து தோந்து திரும்பி போறாங்க, உள்ள வந்து நினைச்சவங்க வெளியே போயிட்டாங்க, ஒரு கவலையோடு போயிட்டாங்க, அல்லாஹ் சொல்றான் வெற்றி. அந்த வெற்றி எப்படி கிடைச்சது, எப்படி மக்காவுக்குள்ள போனாங்க, அதுக்கு பின்னாடி சூழல் எப்படி மாறிச்சு, இஸ்லாம் மக்காவுக்குள்ளே எப்படி பகிரங்கமாக சுதந்திரமாக அந்த சுதந்திர காற்றை சுவாசித்தது என்பதை இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்து சப்ஜெக்ட் மக்காவின் வெற்றி, அதற்கு அடுத்த நாள் மூணாவது நாள், அதுக்கு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹஜ்ஜி, அதுக்கு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் சொல்லிய இறுதி நாள். ஏன்னா 24 பிறகு நிறைவாக